ரஜினி வரும்போது மார்வேடத்துல கார் அங்க நிக்க வச்சுட்டு அங்க இருந்து நடந்து வருவான். மெயின் ரோட்ல இருந்து நடந்து நேரா வந்து இங்கதான் உட்காருவான். நான் இங்க உட்காருவேன், அங்க உட்காருவான். சாப்பிட்டு ராத்திரி 2 மணி ஆகும், கார் நின்று இருக்கும். அவன் பிளாட்டுக்கு போக மாட்டான், நான் இங்க படுக்கணும்னு சொல்லுவான். அது ஒரு தடவை ஷூட்டிங் பார்க்க போயிருந்தேன். அப்போ ஷூட்டிங் நடந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. இந்த ஒரு கேரக்டர் இருந்தது, அது உண்மையான ஒரு நண்பன் வேணும், அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஒரு என்ன கேட்டால், ஏய் நீ பற்றியா அப்படின்னு. இவன் அரசியலுக்கு வா, நான் வரமாட்டேன்றலாம், எப்போ பார்த்தாலும் மேலே கை காட்டலாம் அப்படின்னு டா போட்டு பேசணும். டா வாங்க, ஏன்னா ஒரு பெரிய ஸ்டாரு ரஜினி சொல்றேய். சரி, இந்த படம் பார்த்து ஃபோன் பண்ணு, ஏன்னா தலைவா அண்ணா, அவன் என்னை தலைவானுவான், நான் அவனை தலைவானு. டிரைவரை கூப்பிட்டு கேக்கு அந்த தொப்பி அதெல்லாம் கொண்டாந்து, ஏய் மவனை, எல்லாரும் எனக்கு பர்த்டே பண்ணுறாங்க, நான் உனக்கு பர்த்டே பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணி அந்த பர்த்டே செலிப்ரேஷன். வெளியே போகும்போது ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது, ஜனம் எல்லாம் க்ரௌட் ஆகிடும். பார்சல் பண்ணிவிட்டு யாரும் தினமே இல்லாத இடத்துல காரை நிற்க வச்சுட்டு அங்கே போய் சாப்பிடுவோம். அது சாப்பிடுறது கண்டக்டர் இருக்கும்போது, அது கண்டக்டர் ஓ, இது ரஜினி சாரோட ஃபோட்டோ, கொஞ்சம் பிளர்ராக இருக்கிறதுனால தெரியல. இங்கே வீட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு, அதில் நிறைய ஃபோட்டோஸில் வந்துட்டு ரஜினி சார் தான் இருக்காங்க, நிறைய மெமரிஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. வாங்க நம்ம சார் கிட்டையே பேசிட்டு தெரிஞ்சிருக்கல என்னெல்லாம் மெமரிஸ் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. சார் சொல்லுங்க, இந்த ஒரு ஃபோட்டோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது வந்ததுலேருந்து பார்க்கும்போது. நம்ம படையப்பா சார் கூட நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க, ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ. ஆமாம், ஆ, அதை பற்றி சொல்லுங்களேன் சார். படையப்பா படுத்தது 1999 எடுத்த படம். அது ஒரு தடவை ஷூட்டிங் பார்க்க போயிருந்தேன். அப்போ ஷூட்டிங் நடந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. இந்த ஒரு கேரக்டர் இருந்தது, அது உண்மையான ஒரு நண்பன் வேணும், அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஒரு என்ன கேட்டால், ஏய் நீ பற்றியா அப்படியானா, ஏய் அது எனக்கெல்லாம் தெரியாதுப்பான், ஏய் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணு, பரவாயில்ல அப்போ சரி பண்ணுறேன். சரி, ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க, மேக்கப் எல்லாம் போட்டாங்க, சரின்ட்டு டைரக்டர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி. அதில் டா போட்டு பேசணும், ரஜினி நான் நான் இவன் அரசியலுக்கு வா, நான் வரமாட்டேன்லாம், எப்போ பார்த்தாலும் மேலே கை காட்டலாம் அப்படின்னு டா போட்டு பேசணும். டைரக்டர் சொன்னார், சார் டா வாணா, டா வாணா, ஏன்னா அவர் பெரிய ஸ்டாரு, நீங்கள் அவர் இவர் என்ன பேசுங்க. ரஜினி சொன்ன, ஏய் அவன் டா போட்டு தான் பேசணும், ஏய் நீ அப்படியே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே மாதிரி தான் பேசினேன். அன்றைக்கி எடுத்த அவர் இங்க ஒரு இருக்கு 2012 எடுத்த போட்டோ. ஓகே, அவர் இங்க வந்த டைம்ல எடுத்த போட்டோ. வந்தப்போ நம்ம ஃபேமிலி எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு சரி இதெல்லாம் எடுத்தது. அது நான், எங்க அண்ணா பையன், அவங்க வைஃப், அவங்க ரெண்டு பசங்க, ஓகே ரஜினி இத்தனை பேரும் சேர்ந்து எடுத்த ஒரு குரூப் போட்டோ. ஓகே, வெரி நைஸ். ரஜினி சார் வந்துட்டு நிறைய படத்துல நடிச்சிருக்காங்க, அது எல்லா படமே உங்களுக்கு பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு படம் பார்த்துட்டு மட்டும் இதில் இன்னும் பெட்டராக ஆக்ட் பண்ணியிருக்கலாம், இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலான்னு உங்களுக்கு தோணிடுச்சு ஏதாவது ஒரு படம்? நான் சொன்னேன், அவன் படம் எல்லாம் நல்லா தான் நடிப்பான், அது ஒன்றும். ஆனால் சில இடத்துல சொல்லுவேன், ஓவர் ஆக்டிங் தான் இந்த இடத்துல, ஓவர் ஆக்டிங். அவரே சொல்லுவாரா? இல்லை இல்லை, நான் சொல்லுவேன். ஓகே ஓகே, நான் பார்த்துட்டு சொல்லுவேன், ஓவர் ஆக்டிங் இருக்கு, கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அதே மாதிரி செய்வான். அவன் நடித்த படத்துலேயே பாஷா படம் தான் ரொம்ப டாப்பாக, ரொம்ப சக்ஸஸ் படம். இந்த படம் பார்த்துட்டு ரஜினிக்கு சொன்னேன், நான் படம் பார்த்த முதல் நாளே மார்னிங் ஷோ பார்த்து அவனுக்கு சொல்லணும் படம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா காத்துட்ருப்பான் நான் என் ஃபோனை. மற்றவங்க சொன்னால் சரியாக இருந்தாலும் இல்லைனாலும், சார் என்ன சூப்பர் சூப்பர் சார் ஆனிடுவாங்க, நான் அப்படி சொல்ல மாட்டேன். எங்கே தவறு இருக்கோ தவறுன்னு கரெக்டாக சொல்லிவிடுவேன். சரி, இந்த படம் பார்த்து ஃபோன் பண்ணேன்,
ஏன்னா தலைவான்வான், அவன் என்ன தலைவான்வான், நான் அவனை தலைவான்வான். எழு பாத்தியம்மா படம் பார்த்தம்மா, தூள்மா படம் இது, பாஷாவை ஓவர்டேக் பண்ணுது இந்த படம். ரெவின்யூல ஆகட்டும் எதுலேயும் ஆகட்டும் அந்த அளவுக்கு நீ நடிச்சிருக்கிற இந்த படத்தில் ஃபிசிக்கலி நீ கொஞ்சம் கூட ஸ்ட்ரெயின் பண்ணிக்கல, உடல் அளவில் ஸ்ட்ரெயினே கிடையாது, ஃபேஸ்லேயே எக்ஸ்பிரஷன் காட்டியிருக்கிறார். ஜூம் போட்டிருக்கோம், அவன் கண்ணுக்கே ஜூம் போட்டு கண்ணிலே பேசுகிற, கண்ணிலே பேசுகிற, நீ டைலாக் பேச வேண்டியதில்லை, சூப்பராக நடிச்சிருக்க, படம் மட்டும் சூப்பர் ஹிட் ஆகுதுன்னு சொன்னேன். ஆ அப்படியா, சரிம்மா, நீ சொன்னா சரி. ஒரு வாரம் விட்டு எனக்கு ஃபோன் பண்ணான், மௌனே நீ என்ன சொன்னடா, ரஜினி சார் வரும்போது இங்கதான் இருப்பாங்க, ரஜினி வரும்போது மார்வ இடத்துல கார் அங்க நிக்க வச்சுட்டு அங்கிருந்து நடந்து வருவான், மெயின் ரோட்ல நடந்து நேரா வந்து இங்கதான் உட்காருவான். நான் இங்க உட்காருவேன், அங்க உட்காருவான், ரெண்டு பேரும் பேசிட்டு அப்போ தண்ணி போட்டு நின்றான். இப்ப இல்ல, அந்த நேரத்துல தண்ணி போட்டு டைம் போறதே தெரியாது எங்களுக்கு, அந்த மாதிரி பேசிட்டு இருப்போம். ஒண்ணு விடாம என்கிட்ட பேசுவான், மனம் திறந்து பேசுவான். ஒரு மணி ரெண்டு மணி ஆகும் நைட்டு, அவ்வளோ நம்ம வீட்டில் சாப்பாடு அந்த கீமா உண்டு, சிக்கனு, சப்பாத்தி, சாதம், அதெல்லாம் செய்ய ரெடியாரு. இங்கே தான் சாப்பிடுவோம், ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ராத்திரி ரெண்டு மணி ஆகும், கார் நின்று இருக்கும், அவன் பிளாட்டுக்கு போக மாட்டான், நான் இங்கே படுக்கணும்னு சொல்லுவான். ஏன்னா அவன் அந்த மாதிரி வந்தவன் ஏழை குடும்பத்தில். நான் சொல்லுவேன், இந்த பெட்டில் படமா, நான் இங்கே படுக்கிறேன். இல்லை இல்லை, நீ அங்கே படு, நான் இங்கே படுக்கிறேன்ட்டு கீழே சும்மா ஒரு பெட்ஷீட் கொடுத்துட்டா போதும், படுத்து நல்லா தூங்குவான். அப்புறம் 8 மணி 9 மணி காலையில் ஏழுச்சு அப்புறமா வீட்டுக்கு போவான். அது இப்போ அந்த பழக்கம் இருக்கு, ஆனா ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுறது இல்லை, அதெல்லாம் விட்டாச்சு. சாப்பிடுவான், பேசிட்டு இருந்து போவான். அது இப்பவும் இருக்கு அந்த பழக்கம். இது எப்போ எடுத்த போட்டோ சார்? ரஜினி சார் ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல சொன்னாங்க, நான் சொன்னேன் இல்லையா, ராஜ்பகதூர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது உண்மைதான். ஆக்சுவலி இது ரொம்ப அழகா இருக்கு இந்த போட்டோ. இது எப்போ எடுத்தது சார் இந்த போட்டோ? இது 1973ல இது எடுத்தப்படும். அது இது ரஜினி எப்படின்னா, அவன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு சேரும்போது மூணு ஃபோட்டோ தேவை இருந்தது, ஃப்ரண்ட்டு ரெண்டு சைடுது. அப்போ போய் எடுத்தது இது. அப்போ அது எடுப்போம் 1973. அப்போ அந்த டைம்ல நீங்களும் எடுத்தீங்களா இந்த போட்டோ? ஆமா. ஆல்பம் குள்ள போயிட்டோம்னா நிறைய போட்டோஸ் இருக்கு. இது அந்த போட்டோவா இல்ல நாம இப்ப பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் பே? இந்த அதே போட்டோ தான். இந்த போட்டோ இது பெருசா பண்ணிருக்கோம். ஓகே, இது எப்போ சார்? இது பர்த்டே सेलिब्रेशन. இது என்னன்னா, பர்த்டே அங்க ஏதோ ஒரு மந்த்ராலயா போயிருந்தோம். ஓகே, மந்த்ராலயா போயிட்டு ஒரு ஹோட்டல்ல தங்கணும். அன்னைக்கு என்னுடைய பர்த்டே, நான் வாய் தவறி சொல்லிட்டேன் இன்னைக்கு எனக்கு பர்த்டே மான். அப்போ டிரைவரை கூப்பிட்டு கேக்கு அந்த டொப்பி அதெல்லாம் கொண்டாந்து, ஏய் மவனே, எல்லாரும் எனக்கு பர்த்டே பண்ணுறாங்க, நான் உனக்கு பர்த்டே பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணி அந்த பர்த்டே செலிப்ரேஷன் செஞ்சது. ஓகே, இதெல்லாம் ஃபோட்டோ அதுதான். ஓகே, இது எப்போ சார்? ஏதோ ரொம்ப டீப்பாக ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது அந்த டைம்லேயா? அது அந்த டைம்ல எடுத்தது. அந்த டைம்லேயே? ஓகே, இது அப்போதான். ஓகே, இது எப்போ சார் இந்த ஃபோட்டோ? எப்படின்னா, இது தமிழ்நாட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, ரஜினி பர்த்டே இல்லை படம் ஏதாவது சக்ஸஸ் ஆனால் அப்போ என்ன கூட்டின்னு போய் அங்கே மேடையில் பேச வைப்பாங்க. ஓகே, பேசும்போது மாலைகளில் இதை பார்த்து தான் அவன் சொல்லுது, மௌன என்ன அழகாக இருக்குடா இந்த ஃபோட்டோ பார்த்து. ஓகே, இது எப்போ சார்? ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கு இந்த ஃபோட்டோ. இது வெளியே போகும்போது ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது, ஜனம் எல்லாம் க்ரௌட் ஆகிடும். பார்சல் பண்ணிவிட்டு யாரும் ஜனமே இல்லாத இடத்துல காரை நிக்க வச்சுட்டு அங்க போய் சாப்பிடுவோம். அது சாப்பிடுறது இதெல்லாம். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சார்? இவங்க 3, 4, 5 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, ஆமா, இது அதே தான். அங்க சாப்பிடுறது நாங்க பாருங்க இது. ஓகே, இதெல்லாம் வெளியில வந்துட்டு சாப்பிடுறது. ஆமா. ஓகே, இது சார், இது போட்டோ. எல்லாரும் போட்டோ போஸ் கொடுக்குறாங்க, போஸ் கொடுக்குற மாதிரி வேணாம், நீ அப்படி உக்காரு, நான் இப்படி உக்காறேன்,
கேண்டிடேட்னு சொல்லுவோம் இல்லையா, நேச்சுரலா இருக்கும் அப்படின்ட்டு எடுத்தப்போ இது இது. ஓகே, அப்போ சும்மா பேசுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா இதுல? ஓகே, இந்த போட்டோ சார், இது மொட்டை போட்டது என்னதுன்னா, மந்த்ராலயா போயிருந்தோம், ரஜினி நிறைய தடவை மொட்டை போட்டிருக்கான், நீ மொட்டை போடுன்னா, ஏய் நான் எதுவுமே வேண்டிக்கல, எதுக்கு மொட்டை போடணும், இப்போ வேண்டிக்கோ, ஏய் இல்லைப்பா நான் மொட்டை போடுறதில்ல, நான் எவ்வளோ ஓடி ஓடி போனேன், பிடிச்சேன் நான் கையை மொட்டை போட்டு போகணுன்ட்டு இழுத்துட்டு போனான், மொட்டை போடுற வரைக்கும் கையை பிடிச்சிக்கணும் இப்படி, என் கையே விடலை, இட்டுன்னு போய் அங்கே உட்கார வச்சு பாதி எடுத்தான் போட்டுட்டான் கை, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல, அப்போ அது மொட்டை போட்டது. ஓகே, இது சாப்பிடுற அது ஹோட்டல்ல தங்கற ஹோட்டல் ரூம் குள்ள சாப்பிடுறது. ஆஹாஹா, இது என்ன சார், யாருக்கு மாலை போட்ற மாதிரி தெரியுது சார்? ஆ இது ஓகே ஓகே, உங்களுக்கு இது அது அது ஃபங்க்ஷன்ல தமிழ்நாட்டுல, நீங்க தமிழ்நாடு தான், ஆஹாஹா, அந்த சோளிங்கர் சோளிங்கர்ல பெரிய ஃபங்க்ஷன் பண்ணாங்க அப்போ இவங்க போட்றது. இந்த போட்டோ, இது பாடுற மாதிரி தெரியுது இல்ல, கண்டக்டரா இருக்கும்போது அது கண்டக்டர் இருக்குது. ஓ, இது ரஜினி சாரோட போட்டோ, கொஞ்சம் பிளர்ரா இருக்கிறதுனால தெரியல அது. அப்ப பாட்டு பாட்டிட்டு இருந்தாங்களா என்னது? அது அது கொஞ்சம் டல்லா இருக்கு, பட் ஆ வந்தாங்க. ஆ ஓகே, இது சார், இது வெளியில போயிட்டு சாப்பிடும்போது எல்லாம் அவுட் சைடுல தான் ரோட்ல எடுத்தது தான். ஓகே, இது நீங்க தானே? இது நான் டிரைவரா இருக்கும்போது வண்டி ஓட்டும் போது எடுத்தது. ஓகே, இது நீங்க ஓட்டும் போது இவர் கண்டக்டரா இருக்கும்போது எடுத்த போட்டோ, வெரி நைஸ். வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. இது எப்போ எடுத்தது சார்? ரஜினி பேஸ் அந்த இது பேஸ்ல அது எழுதி இருக்கு, கலைப்புலி தானு, இவர் இவர் என்ன பேர் ஆக்டர், இவர் இவரெல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. ஓகே, இது ஐஸ்வர்யா தனுஷ் கல்யாணம், கல்யாணத்தில் அப்போ எடுத்தது போட்டோ. அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு சார், கல்யாணத்துக்கு நீங்க அன்னைக்கு தான் போயிருந்தீங்களா, இல்லைனா கல்யாணத்துக்கு முன்னா நாள் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அப்படி எல்லாம் போகும் இல்லையா, அந்த மாதிரி போயிருந்தீங்களா, எப்படி அந்த செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு சார் அந்த டைம்ல? இல்லை கல்யாணத்துக்கு மாமூல போற அப்படி தான் போயிருந்தேன். இது சௌந்தர்யா மேரேஜ் போயிடுது. ஓகே, இது அவர் வீட்டுக்கு போயிருந்த டைம்ல எடுத்த போட்டோவா? இது அவங்க வீட்டுல எடுத்தது, ரஜினி சாரோட வீட்டுல. ரஜினி சார் வீட்டுல, அவங்க வீட்டுல போட்டோங்க எல்லாம் இருக்கும், ரஜினி சார் வீட்டுல. அந்த என் போட்டோ கூட அதுல இருக்கும், போட்டோ இருக்கு பாருங்க, இதுக்கு பின்னாடியா? இது இது இருக்கு பாருங்க. ஆமா ஆமா, இந்த போட்டோ, அது போட்டோ வச்சிருப்போம். அது முக்கியமானவங்க யார், அவங்க அப்பா அம்மா, அவங்க அண்ணா, நான் போட்டோ வந்து வச்சிருப்போம். இந்த போட்டோ அங்க வந்து அங்க இருக்கு. ஆமா, இது மேரேஜ் ஃபங்க்ஷன் போல. இதுல கன்னட ஆக்டர் ரவிச்சந்திரன் இருக்காங்க, அவரோட வைஃப் இருக்காங்க. மேரேஜ் இது. ஆமா ஆமா, நீங்க இங்க இருக்கீங்க. அதான் அந்த ரெண்டாவது போட்டோ சௌந்தர்யா. அவங்க மேரேஜ் இது. ஓகே ஓகே, அந்த ரிசெப்ஷன் டைம்ல எடுத்த போட்டோ மாதிரி இருக்கு. ஓகே, இது அந்த ஃபங்க்ஷன்லயே எடுத்த போட்டோ இது. இவர் ஃபேன் தான் இவங்க எல்லாம். ஓகே ஹா, ஓகே ஓகே, சந்தோஷனிட்டு. ஆஹா, இது சார், இது ஹோட்டல்ல எடுத்தது, இங்க வுட்லண்ட்ஸ் ஹோட்டல் இருக்கு, இது ஏதோ ஒரு ஹோட்டல்ல எடுத்தது இது. ஆஹா, ஓகே, இது ஃபேமிலியோட எடுத்த போட்டோ. இது எந்த டைம்ல சார்? இல்ல அவங்க வீட்ல. ஐஸ்வர்யா மேமோட, சௌந்தர்யா மேமோட பர்த்டே. பர்த்டே அன்னைக்கு எடுத்தது. இது கல்யாணம், சௌந்தர்யா மேமோட. ஓகே, ஏதோ மேம் சொல்லிட்டு இருக்காங்க, உங்க பத்தி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, ஞாபகம் இருக்க சார் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? என்ன இது என்னன்னா, இவங்க ஒய்ஃப் லதா மேடம் வந்து ஸ்கூல் நடத்துறாங்க, எவ்ரி இயர் ஸ்கூல் இதுக்கு ஃபங்க்ஷன் என்ன கூப்பிடுவாங்க, மேடையில் என்னை கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க, பேசுவேன், இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, இவரால் தான் இவர் சூப்பர் ஸ்டார் ஆனவர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ என்ன கூப்பிடுது, அப்போ எடுத்த போட்டோ இது. இதெல்லாம் வேற, ஏழை பசங்களுக்கு அது இது கொடுக்குறது வேற போட்டோ. ஓகே, ரஜினி சார் பத்தி நிறைய விஷயத்த பத்தி நீங்க ஷேர் பண்ணீங்க இன்னைக்கு நம்ம கூட, உங்களோடது அண்ட் ரஜினி சாரோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பாண்டிங் பத்தி கேட்டுட்டு நாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டோம், ரொம்ப மகிழ்ச்சி சார், உங்க டைம்காக ரொம்ப நன்றி.
Thank you. Thank you.